ஸ்டாலின் அண்ணா திரும்ப வணக்கண்ணா. தேர்தல் இருக்கல எப்படின்னா இந்து மத காவலரா தெரியுது எப்படின்னா மாறினீங்க. உங்க அடிப்படை கொள்கை என்ன? உங்க அடிப்படை கொள்கையில இந்துன்னு ஒரு மதமே கிடையாது அப்படின்னு சொல்லி தானே இவ்வளவு நாளா உருட்டிட்டு இருந்தீங்க, பொல போட்டிட்டு இருந்தீங்க. இது யாரு மண்ணு சொன்னீங்க? யாரு அது? அந்த மண்ணா? ஒரு வெங்காய மண்ணு இல்ல, இது வந்து ஆன்மீக பூமி. நாங்க காலங்காலமா சொல்லிட்டு இருந்தால இது பெரியார் மண்ணு, இங்க பண்டார பிரதேசிகளுக்கு வேலை இல்ல, மயிர புண்ணுங்கள மட்டைய பண்ணல அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தீங்களே உங்க திராவிட கழகத்தை வச்சு. இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியில இந்து கோட புனித யாத்திரைக்கு போறதுக்கு மானியந்திரம் வாண்ட யாரு மானியம் கேட்டா? என் கோயில் மானியத்தை முதல்ல கொள்ளடிக்காதன்னு சொல்லிட்டு இருக்கோம். அறநிலத்துறையும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். என் கோயில் நிலத்தை ஆட்டைய போட்டுறதுக்கு, என் கோயில இருக்க உண்டியலை கொள்ளடிக்கிறதுக்கு அறநிலத்துறை ஆரம்பிச்சு வச்சுட்டு இன்னைக்கு வந்து என் மதத்துக்கு என் மதம் என்ன பிச்சைக்காரமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? மானியம் வாங்கிதான் நாங்க புல போட்டணுமா? இந்து மதம் ஒரு மதமே இல்லன்னு சொல்லிட்டு இந்து மதத்தை எப்படிலாம் கீழ்த்தரமா கேடுகட்ட தரமா நீங்க வந்து உங்களோட ஈவேரா வடிவருடிகளை வச்சுக்கிட்டு அந்த வீரமணி என்ன சொன்னா அன்னைக்கு சேலத்துல வந்து பிராமர செருப்பால் அடிச்சதுக்கு அப்புறம் 150 தொகுதி ஜெயிச்சோம்னு சொன்னானா இல்லையா? அந்த எச்சப்பூரிக்கு நாய் இந்த சுபவி எவ்வளவு பேச்சு பேசியிருக்கான், நீ எவ்வளவு பேச்சு பேசிருக்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமிய திருமணத்துல போய் உக்காந்துட்டு இந்து மத சடங்குகளை பத்தி கேடுகட்டத்தனமா கேவலமா பேசுனிய, எந்த முகரைய வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்து மதத்தை பத்தி நீ தேர்தல் அறிக்கை விட்டுட்டு இருக்க? ஓட்டு அரசியலா நக்கி புழைக்கிறீங்களா? இல்ல தெரியாமதான் கேக்குறேன், நக்கி புழைக்கிறீங்களான்னு கேக்குறேன். நீ என்ன வேற எந்த அறிக்கை வேணாலும் விட்டுட்டு போ, அத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன் இந்து மதத்துக்கு அவ்வளவு பண்ற, இவ்வளவு பண்ற, இந்து மதத்துக்கு பண்ற, நீ யாரு? இந்து மதத்தை நீ மூலம் ஏத்துக்கிட்டியா? அப்ப பகிரங்கமா திராவிடர் கழகம் இவ்வளவு நாள பேசினதுக்கு பூரா பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறான். மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் வந்து இந்து மதத்துக்காக வேண்டி நீ வந்து அறிக்கை விடு, தேர்தல் அறிக்கை கூட என்ன பண்ணு. உன் தங்கச்சி என்ன சொல்லிச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே போய் அங்க உட்காந்துக்கிட்ட திருப்பதியில திருப்பதி சாமிக்கு வந்து சக்தி இல்லையா, முண்டியலுக்கு எதுக்கு காவலாளின்னு திருட போயிடுச்சு, காவலாளி இருக்கமோ எஸ்கே பாய் வந்துட்டு இந்த பேச்சு பேசுனீங்கல்ல, என்னன்னா பேசுனீங்க? இந்து மதம் ஒரு மதம் கிடையாது அப்படின்னு அந்த முட்டா போயில நாலு பேர் அந்த கவிஞ மயிறு மட்டன் வச்சுக்கிட்டு என் மதத்தை எவ்வளவு இழிவுபடுத்தி பேசுனீங்க. இன்னைக்கு என்னத்துக்கு என் மதத்துக்கு வந்து நீங்க சப்பக்கட்டு கட்டுறீங்க? நீ ஒரு அறிக்கை எப்படி விட்டுருக்கணும் தெரியுமா? அறநிலத்துறைய வந்து இந்துக்கள் வசமே ஒப்படைக்கிறோம், இந்து கோயில்களை இந்துக்கள் வசமே ஒப்படைக்கிறோம், இந்து கோயில்களை அறநிலத்துறைங்கிற பேர்ல திருட மாட்டோம். அப்புறம் என்னது இந்து கோயிலோட மானியத்தெல்லாம் வந்து 90 வருஷத்துக்கு ஈன கரையத்துக்கு விட்டுருக்கீங்களா? மத மாற்று மதத்துகளுக்கு அதை நாங்க கேன்சல் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்து அறநிலத்துறையில இந்துக்களுக்கு மட்டும்தான் வேலை, இந்து அறநிலத்துறையில தமிழ் பெயர்ல இருக்கிற மத்த கிறிஸ்துவ மதங்களா வேலையில இருந்து நீக்குவோம் இப்படி எல்லாம் சொல்லி இருந்திருக்கணும். நீ அதை விட்டுட்டு இந்து கோயில் என்னமா இந்துக்கள்லாம் வந்து நாங்க சாமி கூப்பிட பிச்சை எடுத்துட்டு இருக்கோமா? முதல்ல நீ கோயில்ல உண்டியல வச்சு நீங்க பிச்சை எடுக்காதீங்க, முதல்ல கோயில விட்டு வெளியே இருங்க. யார ஏமாத்த வேலை பாக்குறீங்க? இன்னைக்கு எப்படி இந்து மதம் வந்துச்சு? பாரத ஜனதாக்கு இங்க கால் இல்ல, தலை இல்ல, வால் இல்ல, நீங்க எதுக்கு பயந்து நடுங்குறீங்க? பாஜகவுக்கு பாஜகவுக்கு பயந்து நடுங்கிட்டு வேலை கையில் எடுத்த அன்னைக்கு வந்து கேட்டதுக்கு சமாளிபிகேஷன் பண்ணீங்க. இன்னைக்கு வந்து இந்து மதங்களுக்கு எந்த தாராள அடிப்படையில அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்க மாதிரி பேச்சு பேசிட்டு இருக்க? யாவும் விட்டு காசு லயோலா காலேஜ் முதல்ல 90 வருஷம் அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு இந்து மதத்தோட இடம், அதன் மூலம் உனால மீட்டு தர முடியுமா? உங்க அடிவருடி காலேஜ் லயோலா காலேஜ் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் எங்களோட கோயில் இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கீங்க, பெருவாரியா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறது உங்க கட்சிக்காரங்க தான். அத முதல்ல நீக்குங்க. நீங்க என்ன சொன்னாலும் பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் இந்துக்கள் ஓட்டு உங்களுக்கு கிடையாது. திருநீர தொட்ட கையால திமுகவை தொடமாட்டோம். எங்க குலதெய்வத்தின் மேல ஆணையா திமுகவுக்கு எந்த மானம் ரோசம் சூடு சொரண உள்ள எந்த இந்துவும் சாமி கும்பிட இந்துவும் திருநீர தொட்ட கையால திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம். ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய்.